Hello viewers, I am Aitli. In 12th max applications of vector algebra le, exercise 6.3 oda 6th sum in the video la paakalam. Question paarenga. If A vector, B vector, C vector and D vectors are coplanars vector. Coplanar na ore plane la iruka vectors na artham. Show that A vector cross B vector cross C vector cross D vector equal to 0 vector appdin solli nammala prove panna solranga. ஒரே பிளேனில் இருக்குது அப்படின்றது ஓகே. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரே பிளேன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு பிளேனில் ஏபிசிடி இருக்குது. அது எப்படி இருக்குன்னா, நம்மளுக்கு எப்படி கேட்டிருக்காங்க பாருங்களேன், ஏ வெக்டார் க்ராஸ் பி வெக்டார், சி வெக்டார் க்ராஸ் டி வெக்டார், இது ரெண்டுத்துக்குள்ள க்ராஸ். ஸோ ஏ வெக்டார் ஃபஸ்ட்டு, ஏ வெக்டார் க்ராஸ் பி வெக்டார்னா என்னது, ஒரு ஏ வெக்டார் பி வெக்டார் இருந்தால் க்ராஸ் ப்ராடக்ட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது ரெண்டும் ஏ வெக்டாரு பி வெக்டர்னு இருக்கும். இதோட கிராஸ் ப்ராடக்ட் பண்ணால் இது கிராஸ் ப்ராடக்டோட ரிசல்டன்ட் என்ன வரும்னா, இதுக்கு பர்பெண்டிகுலராக வரும். ஏக்குமே பர்பெண்டிகுலராக இருக்கும், பிக்கும் பர்பெண்டிகுலராக இருக்கும். இது எப்படி டயக்ராமில் பார்த்தா பர்பெண்டிகுலராகவே இல்லையே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இப்போ இந்த பிளேன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பிளேனில் ஏ வெக்டார் இருக்குது, பி வெக்டார் இருக்குது. இப்போ ரெண்டுத்துலேயுமே நான் இப்படி ஒரு வெக்டாரை நிற்க வைக்கிறேன் அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா இது இந்த இதில் ஒரு லைன் போனால் இந்த லைனுக்கும் பர்பெண்டிகுலராக இருக்கும். இந்த சைட் பார்த்தீங்கன்னா இந்த லைனுக்கும் பர்பெண்டிகுலராக இருக்கும். ஸோ இது 90 டிகிரி, இப்படி பார்த்தாலும் இது 90 டிகிரி, இந்த சைட் பார்த்தாலும் இது 90 டிகிரி. ஸோ ஒரு பர்பெண்டிகுலர்ன்றது மீனிங் இது தான். இந்த டயக்ராம் 3D வரைய முடியாதுன்றதுனால நான் இப்படி வரைஞ்சிருக்கேன். ஸோ பர்பெண்டிகுலர்ன்றது ஏக்கும் பர்பெண்டிகுலர், பிக்கும் இது பர்பெண்டிகுலர் தான். இது எந்த சைட் பார்த்தாலுமே இந்த லைனில் இந்த இதில் எந்த இடத்துல கோடு போட்டாலுமே இந்த லைன் வந்து பர்பெண்டிகுலராக தான் இருக்கும். ஸோ இதுதான் நம்மளோட ஏ கிராஸ் பி. இதே தான் இங்கேயும் சின்ற ஒரு வெக்டார் இருக்குது, டீன்ற ஒரு வெக்டார் இருக்குது. இது ரெண்டுத்துக்குமே வந்து பர்பெண்டிகுலராக இருக்கிறது தான் என்னது, சி வெக்டார் க்ராஸ் டி வெக்டார். சரி, இது 90 டிகிரியில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சா. இப்போ பாருங்களேன், இப்போது இந்த இடத்துல ஒரு வெக்டார் இருக்குது, இந்த இடத்துல ஒரு வெக்டார் இருக்குது. இந்த ரெண்டுமே எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும். ஏன்னா ஒரே பிளேனில் பர்பெண்டிகுலராக இருக்க ரெண்டு வெக்டார்ஸ் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். இது ரெண்டுமே வந்து இந்த பிளேனுக்கு 90 டிகிரியில் இருக்குது அப்படின்னாலே இது ரெண்டுமே எப்படி இருக்கும்னா பேரலாக இருக்கும். ரெண்டுமே என்னவாக இருக்கும்னா, இதுவும் இந்த மாதிரி தான் போகும், இதுவும் இந்த மாதிரி தான் போகும். பாருங்கள், ஸ்ட்ரெயிட்டாகவே இருக்கு பாருங்கள். ரெண்டுத்துக்குமே 90 டிகிரியில் இருக்கிறது எப்படி இருக்கும்னா பேரலாக தான் இருக்கும். ஸோ இது ரெண்டுமே எப்படி இருக்கும், பேரலாக இருக்கும். பேரலோட கிராஸ் ப்ராடக்ட் எப்பவுமே நம்மளுக்கு 0 வெக்டார் தான். ஸோ பேரலாக இருந்துச்சுன்னா அது 0 வெக்டார். இதுதான் எக்ஸ்பிளனேஷன். இது எப்படி எழுதணும்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன தெரியும், ஏ வெக்டார் க்ராஸ் பி வெக்டார்ன்றது என்னது, ஏ வெக்டார் க்ராஸ் பி வெக்டார் இஸ் பர்பெண்டிகுலர் டு ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார். இது ஏ க்ராஸ் பின்றது பர்பெண்டிகுலர். அதே மாதிரி சி க்ராஸ் டின்றதும் நம்மளுக்கு என்ன தெரியும்னா, இஸ் பர்பெண்டிகுலர் டு சி வெக்டார் அண்ட் டி வெக்டார். ஸோ இது ரெண்டும் நம்மளுக்கு பர்பெண்டிகுலர் வெக்டார்ஸ்ன்னு தெரியுது. இப்போ பர்பெண்டிகுலர் வெக்டார்ஸ்லாம் ஏபிசிடின்றது என்னதுன்னா ஒரே பிளேனில் லை ஆகுது. ஆஸ் ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் டி வெக்டார் ஆர் கோ பிளானர்ஸ், கோ ஒரே பிளேனில் லை ஆகிறதுனால ஏ க்ராஸ் பியும் அண்ட் சி க்ராஸ் டியும் எங்கே இருக்குது, சி க்ராஸ் டி ரெண்டுமே என்னது இருக்குது, பர்பெண்டிகுலராக தான் உங்களுக்கு நான் வச்சு காட்டினாலே. அப்போ என்ன, ஸோ ரெண்டுமே எப்படி இருக்குன்னா ஆர் பர்பெண்டிகுலர் டு த சேம் பிளேன். அது ரெண்டுமே பர்பெண்டிகுலராக இருந்துச்சுன்னா, ஒரு ரெண்டு பர்பெண்டிகுலர் லைனுமே பார்த்தீங்கன்னா, இது ரெண்டுமே பர்பெண்டிகுலர் லைன், இந்த லைனுக்கு ரெண்டுமே பர்பெண்டிகுலர்னா இது ரெண்டுமே எப்படி இருக்கும்னா பேரலாக தான் இருக்கும். தேர்ஃபோர் ஏ வெக்டார் அண்ட் சி வெக்டார் க்ராஸ் டி வெக்டார் ஆர் பேரலல் டு ஈச் அதர். இது ரெண்டுமே பேரலாக இருக்குது அப்படின்னாலே தேர்ஃபோர் பேரலலோட க்ராஸ் ப்ராடக்ட் நம்மளுக்கு 0 வெக்டார். ஏ வெக்டார் க்ராஸ் பி வெக்டார் க்ராஸ் சி வெக்டார் க்ராஸ் டி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 0 வெக்டார் அப்படின்னு சொல்லி எழுதிடலாம். ஹென்ஸ் ப்ரூவ்ட், பேரலலோட க்ராஸ் ப்ராடக்ட் நம்மளுக்கு எப்பவுமே ஈக்குவல் டு 0. அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.